பார்க்கப்போகும் திரைப்பானது பத்தாம் வகுப்பில் அழகு ஒன்றில் கவிதை பேழை என்னும் பகுதியிலிருந்து அன்னை மொழியே என்னும் பகுதியில் பாவலர் ஒரு பெரும் சித்திரனால் இயற்றப்பட்ட பாடல் பகுதியை பற்றி இப்பொழுது நாம் காணோம். அன்னை மொழியே, அன்னை என்பது யாரை குறிக்கும்? நம்மளை பெற்ற தாயை குறிக்கும். தாய் என்பவள் யார்? கருவுற்ற நாள் முதல் தொப்புள் குடி வழியாக நமக்கு உணவளித்து நம்மளை சிற்பமாக செதுக்கி நம்மளை பெற்று நமக்கு முதலில் தன் பேச்சாலும் உணர்வாலும் நமக்கு உயிரூட்டிய உயிரூட்டியவளே அன்னை. தன் அன்னை கூறும் மொழியினை முதல் முதலுக்கு நம் கேட்டு அறிந்து
பின்புதான் நம் பேசத் தொடங்குவோம். அவ்வாறு பேசிய மொழியே நம் தாய்மொழி. அன்னை மொழியை தாய்மொழி என்று கூறினாலும் அது மிகையாகாது. தாய்மொழி என்பது சும்மா வார்த்தைகளால் மட்டுமல்ல, தம் உணர்வினை வெளிப்படுத்தும் மொழியே தாய்மொழி என்றும் அன்னை மொழி என்றும் கூறலாம். அன்னை மொழி நம் கூறும்பொழுது மேலான வார்த்தையாக இல்லாமல் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வார்த்தையாகவே நம்மால் உணர முடியும். உதாரணத்துக்கு மாங்காய் என்று சொல்லி பாருங்கள். சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு நாக்கில் எச்சில் வரும். இதே ஆங்கிலத்தில் மேங்கோ என்று சொன்னால் அது வெறும் வார்த்தையாக போய்விடும். ஆனால் தமிழில் மாங்காய் சொல்லும் பொழுதே நமக்கு அது உண்ணும் உணர்வு தோன்றும். அதனை போல்தான் நம் தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியின் மீது அதிகமான பற்று கொண்ட பாடலின் ஆசிரியரான பாவலர் பெருசித்தினர் தன் அன்னை மொழியை அழகாக அழகு வரிகளில் நமக்கு கனிச்சாரி என்ற பாடப்பகுதியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை பற்றி தொடர்ந்து இப்போ வகுப்பில் நம்ம காணலாம். இப்பகுதியில் நம்ம பார்க்க போ பகுதியானது நுழையும் முன் பாடல், பாடலின் பொருள், ஆசிரியர் குறிப்பு. நம் மொழியானது பண்டைய காலத்திலிருந்து தோன்றி பல நிலைகளில் வளர்ச்சியுற்று இன்னும் வளர்ச்சி நிலையில் தான் இருக்கின்றது. எல்லாம் அறிந்தவையே. இப்போ பாடலின் நுழையும் காணும் நம் அன்னை மொழி எவ்வாறு காட்சியளிக்கிறாள், எவ்வாறு காண்கிறாள் என்பதை அறியலாமா? சின்ன குழந்தையின் சிரிப்பு ஆனவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்பதற்கரிய அவள் பெருமை போற்றுவோம். நாம் எந்த ஒரு வார்த்தையும் பேசினாலும் நம்ம தாய்மொழி தான் முதல்ல பேசுவோம். ஏன், நான் இரவில் தூங்கும்போது கனவு கண்டால் கூட அது இன்பமோ துன்பமோ சிரிப்போ நம்ம தாய்மொழியில் தான் பேசி மகிழ்வோம். வேறு ஒரு மொழியில் பேசி கனவு கூட காண்பதில்லை. அவ்வாறு வழங்கும் நம் அன்னை மொழியை அது மீது கொன்ற அதிகமான பற்றினாலும் பாடலின் ஆசிரியர் பாவலர் பெருஞ்சித்தினார் வரிகளை அழகாக நமக்கு வடிவமைத்துள்ளார். பாடல் சொல்லலாமா? கவனி. அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நற்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணின் அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறள் மாண்புகளே, இன்னொரு பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிகேலை மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே.
கவனி, அன்னை மொழியே. நான் தாயின் வயிற்றிலிருந்து கருவறையில் இருக்கும் பொழுது நம் பேசினால் கூட நம்மளால் உணர முடியுமா? அவ்வாறு கருவுற்ற நாள் சில நாட்கள்லேருந்து நம் உணரக்கூடிய நம் தாய்மொழியே அழகார்ந்த செந்தமிழி. மேலுமா அழகார்ந்த செம்மொழிதான் நம்ம பேசும்பொழுது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து சொல்லாகத்தான் தெரியும். ஆனால் நம் தாய்மொழியில் கூறும்பொழுது தான் அதோட உணர்வே நமக்கு புரியும். நாம் ஒரு காட்சியை கண்ட உடனே நம்ம தாய்மொழியில் தான் அதை சொல்லி நம்ம ஆசைப்படுவோம், பேசுவோம், அதை வந்து வர்ணிப்போம். ஏன் கனவு கூட கண்ணால் அதான தாய்மொழியில் தான் நம்ம கனவு காணுவோம். அது இன்பமோ துன்பமோ அழுகையோ சிரிப்போ அழகார்ந்த செந்தமிழே. முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நற்கனியே, முன்னைக்கு முன்னே முகிழ்ந்த நற்கனியே, பழமைக்கும் பழமையாய் தோன்றி இன்று முதல் எவ்வாறு ஒரு கனியானது மரத்தில் விதையாகி மரமாகுது, மரத்திலிருந்து பூவாகி பின்பு அது பிஞ்சாகி காயாகி கனியாகுது. அது மரத்திலே பழுக்கும்போது அதை உண்டு பார்த்தான் தெரியும் எவ்வளோ அருமையாக இருக்கும். இருந்தாலும் நம்ம அந்த காயை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி வீசிட்ட வச்சுக்க, ஏன் அது வேஸ்ட் ஆகாது, வீணாகாது, என்னாகும், மறுபடி அது முளைத்து செடியாகி மரமாகி பூவாகி காயாகி கனியாகி நமக்கு இன்னொரு வரும் பின்னாடி வர சந்தேகங்கள் அது பயனுள்ளதாகும். அதுபோன்று முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நற்கனியே, நம் மொழியானது காலம் தோன்றிய முதல் தோன்றி பல நிலைகளில் வளர்ச்சியிற்று பல கிளை மொழிகளாக பிரிந்து இன்றும் நம்மாலும் மற்றவராலும் போற்றி பேசக்கூடிய அளவு வளர்ச்சியற்று ஒரு நற்கனியாக திகழ்கிறது. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், கன்னி என்பது பெண்ணை குறிக்கும், இன்னொன்று கன்னி என்பது இளமையை குறிக்கும். நம் மொழியானது எப்படி இருக்கா, கன்னி பெண் போல இளமையாகவே காட்சியளிக்கிறது. எங்கே தோன்றுச்சா, குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், குமரிக்கண்டத்தில் தோன்றி தெற்கு முனையில், நம் நாட்டின் தெற்கு முனையில் தோன்றி இன்றளவும் என்னது நம்மளையும் மற்ற நாட்டினரையும் ஆட்சி செய்கிறது. காலம் தோன்றிய முதல் மனிதன் குமரிக்கண்டம் என்று அழைக்கப்படும் லெமூரியா கண்டத்தில் மனிதன் தோன்றியதாகவும், அதுக்கு தெற்கு எல்லையில் இருக்குது, அங்கு மனிதன் பேசிய முதல் மொழி நம் தமிழ் மொழி என்று ஆய்வாளர்களாகவும் அனைவராலும் கூறப்பட்டது, அது உண்மையை நிரூபிக்கப்பட்டுள்ளது. அந்த குமரிக்கண்டத்தில் இன்றளவும் குமரி கடலுக்கு அடியில் பல சான்றுகள் பெற்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முன்னொரு காலத்தில் அங்கே குமரிமலை பக்ருல் யாறு இருந்ததாக சான்று சொல்கிறாங்க. அங்கு பேசிய மொழியே நம் தமிழ் மொழி. இப்போ கடல் சீற்றங்களாலும் இயற்கை சீற்றங்களாலும் பல நிலைகளில் மாறி மக்கள் வேறு திசைகளில் வேறு இடங்கள் சென்றும் நம் தாய்மொழி இன்றளவும் பேசிக்கொண்டு தான் உள்ளனர். மண்ணின் அரசிருந்த மண்ணுலக பேரரசே, மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, நம் தாய்மொழியானது தன் முதல் தோன்றிய மொழியாக இருந்தும் அழிந்து விடாமல் வேறு நிலைக்கு சென்றாலும் இன்றளவும் நாம் பேசிக்கொண்டு உள்ளதான் அரசாலும் மன்னனும் என்னவென்றிருக்காங்க, சங்கம் அழைத்து தமிழ் வார்த்த மொழி நம்
தமிழ் மொழி முதல் கண்டம் தென்மதுரை, இரண்டாம் சங்கம் கபாடபுரம், மூன்றாம் சங்கம் இன்றைய மதுரை. மற்ற மொழிகளுக்கு இல்லாத சிறப்பு என்னவென்றால், பண்டைய காலம் முதல் மன்னர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஒரே மொழி நம் தமிழ் மொழி. தென்னன் மகளி, தென்னவண்டா பாண்டிய மன்னன். பாண்டியர்கள் தோன்றிய காலம் முதல் தமிழுக்காக சங்கம் அழைத்து அதை பாதுகாத்தும் வளர்த்து வந்துள்ளனர். திருக்குறளின் மாண்புகளே, திருக்குறள் என்பது சாதாரணதா உலக பொதுமறை என போற்றப்படும். மற்ற மொழிகளில் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு என்னவென்றால், உலகத்தில் மொழியாலும் இனத்தாலும் கலாச்சாரங்களும் மாறுபட்டு பல துன்பங்கள் என்று சில நாடுகளில் இன்றளவும் போர்க்களமாக காட்சியளிக்கிறது. மற்ற மொழியில் கூறாதது தமிழ் மொழியில் திருக்குறளில் வள்ளுவனையன், பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும், உலகத்தில் பிறந்த எல்லாமே எல்லா உயிரும் ஒன்று, யாரும் வேறுபாடல் என்ற நம் தாய்மொழி மூலம் உலகுக்கு எடுத்துரிய அவ்வாறு சூரிய கூறிய கருத்தினை கூறிய நூலே நம் திருக்குறள். எனவே இதை உலக பொதுமறை என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, கூறப்படுகிறது. 107 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலை திருக்குறளும். இன்னொரு பாப்பத்தை இத்தொகையை நற்கணக்கி. பாப்பத்தின்ற பத்து பாட்டு. நம் தாய்மொழியில் 35 மேற்பட்ட எத்தனையோ மொழிகள், இதிகாசங்கள், புராண கதைகள், சங்ககாலம் இதெல்லாம் உருவாகி அதில் 10 பாட்டு. திருமாட்டுவாடி, பெருமாட்டுப்படை, சிறுமநாட்டுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மலைப்பாடு கடம், மதுரை காஞ்சி, சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் 10 பாட்டு. எண் தொகையின்டா 8 தொகை நற்றினை, குறுந்தொகை, 500, பதிட்டுப்பட்டு, ஓங்கு பரிபாடல், கட்டுருந்து ஏத்தும் களியோடு அகம், அகம்டா அகம்னானூர், புறம்டா புறநானூடு, களி களி தொகை. இது 8 தொகைகள். நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500, ஒத்த பதிட்டுப்பட்டு, ஓங்கு பரிபாடல், கட்டறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை நூல்கள். இல்லை 8 தொகை நூல்கள். நற்கணக்கை, நற்கணக்குன்றா 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள். இன்னா நாற்பது, இனியோ நாற்பது, முப்பால், எல்லாமே முப்பால்டா வேறு ஒன்றும் இல்லை. திருக்குறளுக்கு மற்றொரு பேர் தான் முப்பால். உலக பொதுமின்னால் தான் திரு முப்பால்டா. மூன்று பால்கள் வரும், அறம், பொருள், இன்பம். நற்கணக்கி. மண்ணின் சிலம்பை மணிமேகலை வடிவே. இந்த மண் உலகத்தில் குடும்ப காப்பியம் என்று போற்றப்படும் காப்பியமே சிலம்பு. சிலம்பு என்பது சிலப்பதிகாரம், இளங்கோவனால் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரம். மக்களின் வாழ்க்கைகளை இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் என்ற சித்தரித்து நம்ம கூறிய நூல் சிலம்பு. ஒன்று பெண்ணென்றாலும் தனக்கு ஏற்படும் துன்பத்தினை என் துணிச்சலோடு மன்னனாந்தாலும் எதிர்த்து கூறி மக்கள் வாழ்க்கையை பற்றி சித்தரித்த காவியமே சிலப்பதிகாரம். மணிமேகலை வடிவே, சீத்தலை சாத்தனா ஏற்றப்பட்ட மணிமேகலை வடிவே. மற்றவர்களுக்கு உணவிட்டு
மற்றவருக்கு உணவிட்டு அவ் அருமையை போக்கும். உலகத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. இண்டா நீரின்றி உணவுல யாரால வாழ இயலாது. அவ்வாறு மற்றவர்களுக்கு உணவளித்து அவர் பசியினை போக்கும் செயலை பண்டைய காலத்திலே கூறி ஒரு காப்பியமே மணிமேகலை மணிமேகலை முன்னும் நினைவால் முடிதால் வாழ்த்துவமே. என்னது முன்னும் நினைவால் முடிதால உன்னை எண்ணி உன்னோட தமிழ் மீது உள்ள வார்த்தைகளை கூறி உன்னை எண்ணி எண்ணியே நான் என் வாழ்நாள் முழுவதும் நான் செயல்படுவேன் என்பதே இப்பாடலின் பொருள். பாரதி சொன்னார், யாங்கொண்ட மொழிகளிலே தமிழ் மொழி யாவையும் கண்டதில் வள்ளுவன் நம் தாய்மொழியின் மூலம் இயற்றிய திருக்குறளை வள்ளுவன் தன்னை புகழுக்கே தந்த வான்போர் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி கூறினார். வள்ளுவனை பெற்றதால் புகழ் பெற்றதே வையகம். வள்ளுவனை நமது தமிழ் இயற்றினால் அவரை எண்ணி இந்த உலகம் போற்றுகிறது. இது நமக்கு அடுத்த சிறப்பல்லவா? இந்த பாடல் மறுபடியும் கவனிங்க, நான் திரும்ப வாசிக்கிறேன். இது வந்து நமக்கு மனப்பாட பகுதி. அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நற்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணின் அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே. இவ்வளவு நேரம் நம்ம மொழியின் வளர்ச்சி நிலை அது வந்து இன்னும் எப்படி இருக்கு, எந்த நிலையில் இருக்கு என்பதை நம்ம வந்து பார்த்தோம். பழமையாக தோன்றிய மொழி ஆறு மொழிகளில் இன்றளவும் அனைவராலும் பேசப்பட்டு செம்மொழி என்ற உயர்ந்த நிலைமைக்கு நம்மை ஆளக்கூடிய மொழியாக நம் தமிழ் மொழி திகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. பல கிளைகளாக பிரிந்து காணப்படுகிறது. மலையாளம், கன்னடம், தெலுங்கு என்ற கிளை மொழிகளாக பிரிந்தும் நம்மொழி சிறப்புற்றுத்தான் விளங்கு என்பது ஐயமில்லை. அடுத்த பத்திய கவனிங்க, செப்பரிய நின் பெருமை உன் பெருமை செந்தமிழே, உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ் நான் எவ்வாறு எடுத்து உறைவிரிக்கும். என்ன சொல்றது, நான் என் செந்தமிழே உயிரின் செப்பரிய என் உயிரோட கலந்த மொழியே, நான் இரவில் தூங்கும் பொழுது கூட கனவில் என் தாய்மொழி மூலம் தான் நான் கனவு காண்பேன். இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் உன் நினைவாலே நான் உச்சரிக்கிறேன். நம்ம சில இடத்துல போகும்போது இடத்துக்கு தந்தாவில் பேசுவோம். அவங்க ஆங்கிலத்தில் பேசினா ஆங்கிலத்தில் பேச முயற்சி பண்ணுவோம். ஆனால் தன்னறியாமே நம் தாய்மொழியானது நம் உணர்வோடு கலந்த நம் மொழியானது என்னாகும் வார்த்தை வரும். அதைத்தான் அவர் சொல்கிறார், இன் தமிழ் நான் எவ்வாறு எடுத்துரைக்கும், என் தமிழ்னா என் நாக்கு தன்னை மறந்து நம் பேசும்பொழுது உன்னை பற்றி கூறும்போது என்னாகுமா தன்னாலே வார்த்தைகள் வந்து ஒழிக்கும். முந்தை தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும், என்ன சொல்றாரு, முந்தை தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும். நீ மற்ற மொழிகளுக்கோட தோன்றினாலும் உனக்குண்டு தனிப்பெருமையோடு
இலக்கியங்களாலும் இதிகாசங்களாலும் சங்கம் பாடல்களாலும் பல நிலைகளில் வளர்ச்சியற்று தனித்து விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழோரையும் ஒரு விந்தையாகவே இருக்கிற இன்னும் நீ வளர்ச்சி விட்டுதான் செல்கிற யாராலும் வேறார் புகழோரையும் வேறண்டா வெளிநாட்டினர் மேலை நாட்டினர் மேலை நாட்டினர் கூட நம் தாய்நாட்டிற்கு வந்து தமிழ் மொழி மீது கற்கத்தான் விரும்புகிறாங்க. அத்தாய்மொழி மீது கொண்ட பற்றினால் கால்டுவெல், வீரமாமுனிவர், ஜிஇ போப், கா சச்சிதானந்தன் இன்னும் எண்ணற்ற மேலை நாட்டினர் நம் தமிழ் மீது கொண்டு பற்றினால் தம் தாய்மொழியை புகழ்ந்து பாடினுள். ஏன் கா சச்சிதானந்தன் சில வரியை காணலாக அவர் சொன்னாராம், சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றும் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இவ்வளோ அருமையான வரி பார்த்தீங்களா. என்ன சொல்கிறாரு, நான் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டுமா. நான் இருந்தால் கூட என் சாம்பலில் கூட தமிழ் வாசனை தெரியணும் சொல்லியிருக்கேன். இவர் மட்டுமல்ல, மேலை நாட்டவர் கால் ஒன்று சொல்லியிருக்கார், நான் இறந்தாலும் கூட என் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க சொல்லுது. இது நம் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு சிறப்பான செய்தி அல்லவா. கவனி, அடுத்த பத்திய கவனி. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றும் யாண்டும் உள்ளங்க தனித்தமிழே. என்ன சொல்றாரு, உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல உன்னோட தாய்மொழியானது நம் மொழியானது நம் இரத்தத்தோடு கலந்து அது ஒரு கனலாக இருக்குது. அதனால தான் நம்ம பேசும்பொழுது கூட தாய்மொழி பேசுவோம், தாய்மொழியில் பாடுவோம், ஒரு காட்சிகளை கண்ட தாய்மொழியில் வடிப்போம். ரவீந்திரநாத் தாகூர் கூட தன் தாய்மொழி மூலம் தான் பாடலில் அழகாக அவர் ஒரு கவிதைகள்லாம் வடிச்சிருப்பார். அந்தந்த கவிஞன் கண்ட காட்சிகளையும் நடக்கும் நிகழ்ச்சிகளையும் தன் தாய்மொழி மூலம் சிறப்பாக எடுத்து கூறுவர். நம் நாட்டின் கவி ராசன் அழைக்கப்படும் கம்பர், பரணர், சீத்திலை சாத்தனார், இளங்கோவடிகள், வள்ளுவன் இன்னும் தாய்மொழி போன்றவர்களும் தன் தாய்மொழி மூலம் தன்னுடைய கண்ட காட்சிகளையும் மற்ற நிகழ்வுகளையும் அடக்காக தன் தாய்மொழியில் எழுத்து நமக்கு காட்டியுள்ளனர். அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி செந்தாமரை மறைத்தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் செந்தாமரை மலரில் வந்து தேன் எடுக்கிறதுக்கு வண்டு என்ன பண்ணுமா, தேனை குடிச்சிட்டு அங்கேயே இருக்காதான், அப்படியே சிறகாந்து பறக்குமா, அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே அப்படியே தும்பிண்டா வண்டு அப்படியே அப்படியே என்ன பண்ணுமா, அப்படியே அப்படியே அதை தேனை உண்டுட்டு அந்த இடத்துல அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே கத்திக்கிட்டே போகுமா. ஏன், அது தேனை உண்ணனால. அதுபோல தமிழை நான் உணர்ந்து கற்றதனால் ஒரு வண்டாக எங்கும் உன்னுடைய பெருமையை அப்படி கூறுவேன். முந்துற்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே, எல்லா பக்கமும் உன்னை பற்றி புகழ
சந்தோஷமாகவும் இனிமையாகவும் இன்பமாக இருக்கிறது தமிழே என்று அழகாக கனிச்சாறு பகுதியில் நமக்கு பாவலர் பெருஞ்சித்தனார் நமக்கு எடுத்திருக்கிறார். திரும்ப அந்த பாடல் வரிகளை காணலாமா? தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை எந்த தமிழ் நா எவ்வாறு எடுத்தே உறைவிரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூலச் செந்தாமரைத் தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே. மேலே இருக்கிற ஆரம்பத்தில் சொன்னேன், மேலே இருக்கிற அந்த எட்டு வரிகள் நமக்கு மனப்பாட பகுதி. அந்த எட்டு வரிகளை மீண்டும் ஒரு கூட நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நற்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணின் அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னொரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே. நன்றி. அடுத்த பதிலை பார்க்கலாம்.